சாம்பார் ஊற்றி குழச்சாடுறோம் ஆண்டாவா. இது அப்படியே இதில் கொட்டை போகிறோம் இப்போ. கொட்டிடலாமா? கொட்டிடலாமா நாளைக்கு? பக்கோடாவில் ஆ பக்கோடாவா? இப்போ காரைக்காலை சாப்பிட்டு தான் ஞாபகம். ஆமாம், ஏன்னா வந்து போகல இப்போ விட்டுட்டு போயிட்டாங்க. இவ்வளோ ஆப்புக்கு அப்புறம் ஒரு கூப்பு, அது என்ன ஆப்புங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சா? ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டக்குனி யோசி. இன்னைக்கு நான் டக்குனி யோசி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மந்தி சாப்பிட்டு வந்திருக்கேன் ஹைதராபாத்தில். இது ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட், மந்தி ரெஸ்டாரண்ட். ஸோ நிறையா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இங்கே மந்தி சாப்பிட்டு வந்திருக்கோம். நானும் விக்கி ப்ரோவும் வந்திருக்கோம். சரி, மந்தி சாப்பிட போகலாம். மந்தி சாப்பிட வந்திருக்கேன். சொல்ல போனால் ஆப்வியஸ்லி இது ஒரு ஃபுட் பிளாக் தான், எல்லாம் பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹல்க், எனக்கு ஹல்க் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு போஸ்டர் டிசைன் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ கைஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பர்க்க கூட இல்லை வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அம்புட்டு. ஆமாம், நல்லாயிருக்கு இந்த இடமே வந்து, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஃபுட் பிளாக் எடுக்கும் போது நல்லா யாருமே இல்லை, அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு இவ்வளோ ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பு, அது என்ன ஆப்புங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். மட்டன் என்ன, மட்டன் சூப்பு, மட்டன் டேஸ்ட் தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிறிஸ்பி ரோஸ்டட் சிக்கனு. ஸோ இது வந்துட்டு நமக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ராக் எடுக்க வந்திருக்கேன்னொடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே ஆனால் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க வெளியில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ இந்த கடைக்கு வந்துட்டு, மந்திவாலா கடைக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அக்கா நல்ல மாவு மாதிரி வந்திருக்கியா? வசால்மடா வசால்மடா. ரோஸ்டட் சிக்கன் ட்ரை பண்ணுவோம். பீஸ் கிடைக்க எல்லாம் கஷ்டம். இட்லியை குழச்ச அடிடா ஆண்டவா. மாவு மாதிரி வரும், உண்மையிலே நல்லா மாவு மாதிரி வந்துருக்கு. சூப்பராக ரொம்ப சாப்பிட்டா இருக்கு. நைஸ், உண்மையிலே வந்துட்டு நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. ஆனால் உள்ளே சிக்கன் வந்துட்டு சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மீம் ஞாபகம் இருக்குது. இட்லியில் சாம்பார் ஊற்றி குழச்சாடுறோம் ஆண்டாவா. வாவ், என்ன பிடிச்சிருக்குண்ணா, நல்ல ப்ரோஸ்ட் ஆகிடுச்சு. சரியா, நல்ல ப்ரோஸ்ட் ஆனாலே உள்ளே வந்துட்டு மேக்ஸிமம் எனக்கு ஹார்டாக இருக்கும் மாதிரி இருக்கும். ஆனால் பயங்கர சாஃப்டாக ஒரு அந்த கேஎஃப்சியில் இருக்கும்ல, உண்மையிலே நான் வந்துட்டு இதுக்காண்டி சொல்ல, கேஎஃப்சியில் இருக்க மாதிரி உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது ரொம்ப நல்லா. அது என்னன்னா மேக்ரேட் பண்ணிக்காங்களா? ஐயோ வரமாட்டேங்குது வாயில. இந்த சிக்கனை நல்லா வந்துட்டு கொஞ்சம் நேரம் மசாலாவில் ஊற வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே அந்த கேஎஃப்சியோட இது டேஸ்ட் வந்து இருக்கு, சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு ஆனந்தம் அந்த கரடிக்கு. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்துட்டு மந்தி வந்துருச்சு. மந்தி 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 மந்தி. ஸோ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணிக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூசி மந்தி, ஜூசி சிக்கன் மந்தி. இதுதான் அந்த ஜூசி சிக்கன். இது வந்து ஹைதராபாத்தோட ஸ்பெஷலு. ஸோ அதனால் அதை ஆர்டர் பண்ணேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது அப்படியே இதில் கொட்ட போகிறோம் இப்போது. கொட்டிடலாமா? கொட்டிடலாமா நாளைக்கு? கண்டிப்பாக. சுந்தரிகரோ
ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூசி சிக்கனை இந்த மந்தியில் கொட்டியாச்சு, இப்போ வேட்டையாடுற நேரம் வந்துருச்சு, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிரி பிரிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன இந்த மந்தியில் என்ன விஷயம்னா முந்திரி பருப்பு மக்கள் சும்மா ஏதோ கடமைக்காக ரெண்டு மூணு நாளைக்கு போடாமல் பரவலாக பரவலாக போட்டிருக்காங்க. இது இது இருக்குல்ல அதனால ஐயோ மறந்துட்டேன், பக்கோடாவில் ஆ பக்கோடாவா பக்கோடா இல்லை, அந்த கிறிஸ்பி ஆனியன் எல்லாமே வந்து நிறையா தூவிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எஸ் கேஷ்நூட்ஸ் வந்து நிறையா இருக்குதுல்ல, உள்ள போனால் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம், ரொம்ப நல்லாயிருக்கு, ரைஸ் ஃபுல்லாக இருக்குது, ட்ரை பண்ணலாம். மஞ்சி பார்த்தோன்னா எனக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பசங்களோட காரைக்காலை சாப்பிட்டு தான் ஞாபகம் வருது. ஆமாம், ஏன்னா வந்து போகல, இப்போ விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. இப்போ கைஸ் இது வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன், நிறைய இடத்துல ஹைதராபாத்தில் சாப்பிட்ருக்கேன், ஆனால் வந்துட்டு இவ்வளோ ஒரு கிறிஸ்பி ஆனியன் வந்து தரமாட்டாங்க. இங்கே வந்துட்டு அப்படியே ரைஸோடு நல்லா ஈவனாக கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு, அதை ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ வந்து டேஸ்ட் வைஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கு, உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஜூசி சிக்கன் கொடுத்தாங்கல்ல, அதை வந்துட்டு இந்த சாதத்தோட போட்டு குலாச்சி அடிக்க போறேன். அப்படியே ஃபுல்லா இருக்கு சிக்கனுமே, ரொம்ப நல்லா வந்திருக்கும். எப்படி கிறிஸ்பி சிக்கன் எப்படி நல்லா வளர்ந்துருக்கும், அது அப்படியே நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்கு. மைனஸ் இது கொடுத்தாங்கடா, மைனஸ் கொடுத்துருக்காங்க, ஒழிச்சு வச்சிருக்கான், திருடி வச்சிருக்கான் மைனஸ். ஆறாவது பேய் வந்துருச்சு. ஐயோ ஐயோ, லெக் பீஸ் லெக் பீஸ் எடுத்துக்கலாம். ஜூசி சிக்கன் வித் மைனஸ் 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 மைனஸ். ஹைதராபாத் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும், ஆனால் இங்கே வந்துட்டு காரம்லாம் இல்லை, கரெக்டான லெவலில் இருக்குது. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கரெக்டாக போதுமான காரம், கரெக்ட் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வாங்கடிக்கிறக்கான்னு சொல்ல, உண்மையிலே வந்து டேஸ்ட் வைஸ் வந்து பக்காவாக இருக்குது. மசாலாலாம் கரெக்டான அளவில் போட்டுருக்காங்க, எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. சாதாரணமாக ஹைதராபாத்தில் ஒரு ரோட்டு சைடு கடைக்கு போனாலும் சரி, ஒரு பெரிய ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட் போனாலும் எல்லா ஃபுட்டுமே ஸ்பைஸியாக இருக்கும். ஆனால் இந்த மந்திவாலாங்கிற ரெஸ்டாரண்ட்டில் சிக்கனும் சரி, ஃபுட்டும் சரி, ரைஸும் சரி, கரெக்டாக கரெக்டான அளவில் சால்ட்டு ஸ்பைசி எல்லாமே மீடியமாக ஈக்குவலாக எல்லா ஊர் மக்களும் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆமாம், நம்ம தமிழ் பசங்க வந்து இங்கே சாப்பிட்றோம் ஹைதராபாத்னா காரமாக இருந்தோம், ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நல்லாவே இருக்குது. ஆமாம், அது சொல்லி ஆகணும், ஏன்னா ஸ்பைசி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை, கரெக்டான அளவில் மீடியமாக கரெக்டாக சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கு. இந்த மந்தியுமே வந்து பார்த்திங்கன்னா ரைஸோட அளவு கரெக்டாக, இப்போ நாங்கள் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி வாங்கியிருந்தோம், கரெக்டாக ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரியான அளவில் தான் இருக்குது. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம்லாம் நல்லா இருக்குல்ல பார்க்குறக்கு, பசங்களுக்கு ஆமாம் பசங்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்தால் அந்த இடத்துல வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இது முன்னே பார்த்துருப்பீங்க, ஒரு பருக்க கூட இல்லாமல் வலித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி தான் ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல இந்த இடத்தோட லொக்கேஷனை கடைசியில் டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். ஐஸ் மைனஸ் அப்படி சாப்பிட மாட்டேன், கவலைப்படாது, தொட்டுட்டு தான் இருக்கும். மைனஸ் தின்னா கெடுதி கெடுதின்னு ஒருத்தர் எங்கள் கேங்கில் சொல்லுவான், இந்த வீடியோ பார்க்குறவன் கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். காய் சாப்பிடும்போது வேறு தண்ணியை வேறு குடிச்சுக்கிட்டோம், சாப்பாடு இறக்க மாட்டேங்குது. இப்போ தான் ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னோம், எங்களால் சாப்பிட தண்ணியை வேறு பண்ணிக்கணும். இப்போது மழை பெஞ்சிச்சு, கொஞ்ச காலமாக மழை வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சோம். இன்றைக்கி வெயில் வந்து பட்டையை இழப்பிடுச்சு, அதனால தான் நானும் விளாக் எடுக்க வெளியில் வரலேன். காலையில் மால் போயிட்டு வந்தோம், மால் போனப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால அந்த ப்ளாக்லாம் எடுக்க முடியல. நான் கண்டிப்பாக அதையும் ஒரு ப்ளாக் எடுக்கிறேன். அது இல்லாமல் நல்லா வெயில் அடைஞ்ச சுற்றுனா இல்லை, நிறையா ஜூஸு கீஸு நான் நிறையா வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் இடிக்குது. பிச்சர் சாப்பிடும்போது கடல் பருப்பை தேடி பொறுக்கி எடுத்து சாப்பிட்ற கூட்ட நண்பர்களை, முந்திரி பருப்பு பார்க்கும்போது ஒரு தனி சந்தோஷம். ஆமாம், மந்திரி பூரா முந்திரி பருப்பாக இருக்குது. என்னடா அது கழுத்து பீசோ சி. ரைஸோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு, ரெண்டு பேரை வந்து தாராளமாக சாப்பிடுவோம்.
முதல்ல ரெண்டு பேரும் கரெக்டாக இருக்கண்ண, ஏன்னா அப்போ பார்த்தோன்னா ஆர்வம். இப்போ முடிஞ்சு நாலு பேர் சாப்பிட்றது போல தப்பாக ஆர்டர் பண்ணாங்க. சாப்பாடு நிறைய இருக்கப்போ சாப்பிடுவோம், வயிறு ஃபுல்லாகிற டயத்தில் அப்போலாம் போதும் அப்படிங்கிற தோணும். அதே மறுநாள் வந்துட்டு சாப்பாடு இல்லாத டயத்தில் சரி நேற்று சாப்பிட்ட மாதிரி கொஞ்சோட்டு இருந்தால் நல்லாயிருக்குமே. ஏன்னா எனக்கு தோணி இருக்கு அனுபவம். டீ உனக்கு தோணி இருக்கா? எனக்கு தோணி இப்போ இது வேணான்னு தோணுது. ஆனால் இதே நைட்டு கேட்டால் ஆ சரி சரி நாளைக்கு இந்த உணவை தேடும். மேங்கோ தான் ஆர்டர் பண்ணேன், இந்த இவன் தான் வந்துட்டு மாற்றி விட்டான். இங்கே கல்யாணம் ஆகிடுச்சா? ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் சாப்பிட்டேன். இங்கே ஒரு பையன் இருந்தானே, எஞ்சி கை கழுவ போயிட்டான், அந்த அளவுக்கு வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு. ஃபுட்டோட குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிறிஸ்பி ஆனியனு, அது மட்டும் இல்லாமல் இந்த கேஷ் நூட்ஸு, இதெல்லாமே நல்லா நிறைய இருந்தனால உங்களுக்கு சாப்பிட்றப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு எல்லாமே தனித்தனியாக இருந்த மாதிரி தெரியல, எல்லாமே அப்படியே ஒரு மிக்சராக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பி ஆனியன்லாம் அப்படியே இன்னும் இருக்குது, நிறைய அப்படியே தூக்கியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அண்டு ஃபுட்டோட குவான்டிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜாஸ்தி கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பேருக்கு மேலே சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் பார்க்குறப்ப என்ன நினச்சேன்னா ரெண்டு பேர் சாப்பிட்றலாம்னு நினச்சேன். சாப்பிடும் போது ஓகே ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு நினச்சேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு மேலே சாப்பிட்லாம் கண்டிப்பாக. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க மந்தி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மந்தி வளர்க்குவாங்க. உண்மையிலே ஃபுட்டோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே கைஸ், நல்லதாக ஒரு மந்தி சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஓகே கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பை ப்ரோ. ஓகே ஸோ கைஸ், மந்தி வந்துட்டு நல்லா ஆசைப்பட்ட மாதிரி நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. விக்கியும் நல்லா சாப்பிட்டான். ஓகே கிளம்புறோம் இங்கேருந்து. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பை 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 பை.